தந்தை மைந்தன் தூய ஆவியானவராகிய திரியே கடவுளின் திருப்பெயராலே ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூய கடவுளே, தூதர்களால் எப்போதும் ஓயாமல் போற்றி புகழ்ந்து பாடப்படுகின்றவரே, இந்த புதிய மாதத்திற்காக முதல் நாள் காலை வேளைக்காக நன்றி சொல்கின்றோம். 2021 வருடத்தை நாங்கள் தொடங்கி கடந்த 9 மாதங்களை நாங்கள் உம்முடைய கிருபையினாலே நிறைவு செய்து இந்த 10வது மாதத்தை நான் காணத்தக்கதாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே தந்திருக்கின்ற மேன்மைக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்தையும் எங்களையும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். விசேஷமாக மாதத்தின் முதல் நாள் காலை வழிபாட்டினை உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த காணொளி காட்சி வழியாக இந்த வழிபாட்டை நாங்கள் பார்க்கவும் பங்கு பெறவும் எங்களுக்கு நீ தந்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளுக்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வீடுகளிலே அவரவர் இருக்கின்ற இடங்களில் நாங்கள் ஒன்று போட்டு தொழுது கொள்ள நீரை கிருபை தாரும். எங்கள் உள்ளத்தின் சிந்தனைகளை கர்த்தர் ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே, இந்த மாதத்திற்குரிய சத்தியத்தை வாக்குத்தத்தத்தை இந்த வழிபாட்டின் வழியாக நாங்கள் பெற்று நீர் எங்களுக்கு தருகின்ற வாக்குத்தத்தத்திலே நாங்கள் நிலைத்திருக்கவும் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமையாக சாட்சியாக நாங்கள் வாழும் தக்கதாக நீரை கிருபை தாரும். உடைய கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு துதி கன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாட்சியமே உண்டாக. நாம் அனைவரும் இணைந்து பாமாலிகளிலே 3 பாமாலையை பாடுவோம். பாமாலி எண் 3, உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். பாவம் நிறைந்த பூமிக்கு இரண்டாமாதாமே போரில் சகாயராய் வந்தார் ஆனேச ஞானமே. சிறந்த ஏது தாம் என்றே இந்தாரே தம்மையும் மானிடனாய் மானிடற்காய் சாத்தானை வென்றாரே. மானி செமேனியில் குருசிலும் வேதனை சாகித்தார், நாம் அவர் போன்றே சாகித்து மாரிக்க கற்பித்தார். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூய ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். ஜபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும்
எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீர்களே. எங்கள் கர்த்தனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்த்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர், ஆமேன். சகோதரரே, சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும். நாம் அவரவர் இருக்கின்ற இடங்களிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். குடும்பமாக, தனிநபராக, உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வலமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனந்திரமிற யாவருக்கும் மருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம தந்தையாகிய சர்வ வலமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக, ஆமீன். தேவருக்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. திருமறை பாடம் படிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 வசனங்கள் 11-19 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 வசனங்கள் 11-19 வரை. பின்பு அவர்
எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா எனும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்தியதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருனும் திரும்பி வர காரணமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். வாசிக்க கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பிரமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இறுதி சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக சுவாமி. ஆமென். கிறிஸ்துக்குளமான உடன் விசுவாசிகளே, உடன் ஊழியர்களே, அன்பின் இறை மக்களே, இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வழிபாட்டிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மேலான வாய்ப்புகளுக்காக, தொலைத்தொடர்பு சாதனங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். காலத்தின் கட்டாயத்தினாலே மாதத்தின் முதல் நாள் வழிபாடு தொடர்ந்து தடைபட்டு கொண்டே வருகிறது. நாம் இன்னும் ஜெபத்திலே அதிகமாக நிலைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. பல நேரங்களில் நமக்கு நேரம் இருந்தும் அதை அலட்சியம் செய்து ஜெபம் செய்யாமல் நம் மனம் போன போக்கிலே போன அப்படினாலே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை நாம் சந்திக்கின்றோம். இனி முதற்கொண்டு அப்படி இல்லாதபடிக்கு கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற நேரங்களை நாம் சரியாய் பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்திற்கு நாம் மகிமையை கொண்டு வரவும், ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கும் கர்த்தர் துணை நிற்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோமாக. இந்த 10வது மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை திருமறையின் அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 10 திருமறையிலே மிக முக்கியமான ஒரு எண், அதற்கு பல்வேறு மீனிங். இந்த 10 என்பது எதை குறிக்கிறது என்பதற்கான பல அர்த்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 என்பது பெர்ஃபெக்ஷன், முழுமையை, நிறைவை குறிக்கின்ற ஒன்றாக, அல்லது ஹார்மனி, ஒத்திசை, இசைவு, இணைவு என்பதை குறிக்கின்ற ஒன்றாக, அது மாத்திரமல்ல கிரியேஷன்,
படைக்கின்ற படைப்பு ஒரு புதிய படைப்பை சுட்டுகின்ற ஒன்றாக இந்த பத்து என்கின்ற எண் திருமறையிலே விளங்குகின்றது. அது மாத்திரமல்ல இன்டகிரேஷன், கூட்டுரிமை, கூட்டுரிமை அல்லது ஐக்கியம், ஒற்றுமை, இதை வலியுறுத்துகின்ற ஒன்றாக, இன்னும் சொல்லப்போனால் டிசிப்ளின், ஒழுக்கம் அல்லது ஹோல்னஸ், அதாவது நிறைவு, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பர்ஃபெக்ஷன், முழுமை, நிறைவு, இதை குறிக்கின்ற ஒன்றாக இந்த பத்து திருமறையிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த பத்து என்கின்ற இந்த இலக்கம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏறத்தாழ 242 முறை இந்த எண் பத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. படைப்பின் வரலாறு அது ஆதியாகமம் முதலாம் அதிகாரம், அதிலே ஆண்டவர் எடுத்த எடுப்பிலேயே இந்த பத்து தடவை அதை யூஸ் பண்ணுகிறார். ஆக கடவுது, உண்டாக கடவுது, தரக்கடவுது, பிறப்பிக்க கடவுது. இந்த கடவுது கடவுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து வரும் அதுலேயே முதலாம் அதிகாரத்திலேயே. ஆக கடவுளுடைய தொடக்கம் முழுமை பெற வேண்டும், ஒரு முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டுவதற்காக அல்லது இந்த ஹோல்னஸ் இதை வெளிப்படுத்துவதற்காக இந்த பத்து அல்லது கடவுது என்ற திரும்ப திரும்ப அதை நாம் இங்கே ஆதியாகமும் அல்லது தொடக்க நூல் முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். பாஸ்க ஆடு ஏழாவது மாதத்தினுடைய பத்தாவது நாளிலே அது அடிக்கப்பட வேண்டும். சி அங்கேயும் பத்து கிரியை செய்கின்றது. ஆக அந்த அடிக்கப்படுகின்ற ஆடு முழு மனுக்குலத்தினுடைய பாவங்களை கழுவுவதற்காக, சி அங்கேயும் ஒரு ஹோல்னஸ், ஒரு முழுமை, ஒரு இன்டகிரேஷன் நாம் அங்கே காண முடிகிறது. ஆக பாவங்கள் கழுவப்பட்டு மனிதன் ஒரு புதிய படைப்பாக அங்கே மாறுவதை சுட்டுவதற்காக இந்த பத்து என்கின்ற இந்த இலக்கம் திருமறையிலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த போல பத்து கற்பனைகள், பத்து கற்பனை பல கட்டளைகள், 10 commandments அதை சொல்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி பத்து வாதிகள், எகிப்து தேசத்திலே கடவுள் செய்த அற்புதங்களிலே பத்து வாதிகளை நாம் இங்கே சுட்டி காட்டலாம். ஆக இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பத்து கன்னிகைகள், இன்றைக்கு வாசிக்க கேட்ட திருமறை பகுதி, பத்து தொழுநோயாளிகள், வெள்ளப்பெருக்கு, நோவாவுடைய வெள்ளப்பெருக்குக்கு முன்பாக பத்து தலைமுறைகள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக வேதாகம சரித்திரத்தில் நாம் காணுகின்றோம். பெருவெள்ளம், நோவா காலத்து வெள்ளத்திற்கு முன்பாக பத்து தலைமுறைகள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசுவானவர் மனுக்குலத்தின் பாவத்தை பத்தாவது நாளிலே கொன்று ஒழிப்பார், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஆக அட்டோன்மெண்ட் அது பாவ நிவாரண பலி. ஆக பத்தாவது நாளிலே இயேசு அடிக்கப்படுவார், ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் என்று பழைய ஏற்பாட்டுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக இப்படி இந்த பத்து பெர்ஃபெக்ஷன், ஹார்மனி, இன்டகிரேஷன், கிரியேஷன், ஹோல்னஸ், டிசிப்ளின் என்கின்ற பல காரியங்களை சுட்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு திருமறை பாடமாக லூக்கா 17 அதிகாரம் 11 முதல் 19 வசனங்கள் வரை நாம் வாசித்தோம். தொழுநோயாளிகளை குறித்ததான ஒரு சம்பவம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. மற்ற நற்செய்தி நூல்கள் இல்லாத ஒரு சம்பவத்தை இங்கே லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு இங்கே தருகின்றார். எப்போவுமே பைபிளை நம்ம படிக்கும்போது அதுக்கு முந்தின பகுதிக்கும் பிந்தின பகுதிக்கும் ரிலேட் பண்ணி பார்க்கணும். சும்மா நடுவில் ஒரு பகுதி எடுத்து பார்க்கக்கூடாது. அதுக்கு முன்னால் என்ன வருது, அதுக்கு பின்னாடி என்ன வருதுன்றதை யோசிக்கணும். முதலில் வருகின்ற, அதுக்கு முன்னால் வருகின்ற பகுதிகளை பார்த்தீர்கள் என்றால் அங்கேயும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைக்கின்றது, உழைக்கின்ற உழைப்பை சுட்டி காட்டுகிறது. அதற்கு பிந்தின பகுதியிலும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியே குறிப்பிடப்படுகிறது. ஆக தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லோரும் பங்கு பெறுவார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இங்கே லூக்கா நற்செய்தியாளர் இந்த பத்து தொழிலாளிகளை அதனுடைய சம்பவத்தை இங்கே உள்ளே இடைச்செருகளாக அவர் செருகுகின்றார். தொழிலாளிகளை பற்றிய சம்பவம் நமக்கு தெரியும், பல கட்டுப்பாடுகள் யூத சமயத்திற்குள்ளிருந்தும் அல்லது அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோம அவர்களுடைய அதிகாரத்திலிருந்தும் பல கட்டுப்பாடுகள், இப்படித்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று, அவருடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. ஆக ஒரு முழுமை பெறாத ஒரு வாழ்க்கை, அரைகுறை வாழ்க்கை,
சொல்கிறாங்களையா, ஆடை பாதி ஆள் பாதின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்படி தான் இன்றைக்கி மக்கள் அரைகுறை ஆடையோடு கூட அரைகுறை ஆடையோடு தெரிகிறார்கள். சமீபத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் அந்த பொண்ணு இங்கே டான்ஸுக்கு போகிறாளாம். கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே டான்ஸுக்கு போகிறாளாம். யூனிஃபார்ம் போடாமே உள்ளே வந்திருக்கல, என்னை அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லி. நான் இதை முடிச்சுட்டு நான் அப்படியே நான் டான்ஸுக்கு போகிறேன், ஒரு ரெக்கார்டிங்க்காக போகிறேன், அதனால் நான் இப்படியே வந்துட்டேன், அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இல்லை இல்லை, ஸ்கூலுன்னா ஒழுங்குனா ஒழுங்கு போய் அது போய் அவங்க அம்மா அப்பாவெலாம் கூட்டின்னு வந்துருச்சு. ஏன் என் பொண்ணு என்ன இப்போ என்ன இப்போ என் பொண்ணு மட்டுமா இந்த அன்யூனிஃபார்மில் வந்துக்குது, எவ்வளோ பேர் தான் அன்யூனிஃபார்மில் வந்துக்கிறாங்க. ஏமா அதை சொல்கிற காரணம் இருக்குது இல்லையா, காரணம் இருக்குது. அரைகுறை ஆடையோடு அவள் அந்த டான்ஸுக்கு போடுற மேக்கப்பெல்லாம் போட்டு அங்கே வந்து உட்காந்துருக்குறா. அரைகுறை ஆடை, ஆடை பாதி ஆள் பாதி. ஆக முழுமை பெறாத ஒரு வாழ்க்கையை இங்கே தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமுதாய கட்டுப்பாடுகளோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் முழு மனித வாழ்க்கையை மனிதன் வாழ வேண்டும், ஆவி ஆத்மா சரீரம். இங்கே கடவுளிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் விசுவாசத்தை வெளியிலே காண்பிக்க முடியாதபடிக்கு அல்லது ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு ஒரு தடையை இந்த சமுதாயத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை வழியில் சந்திக்கிறார்கள், தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். 94:9 காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. அதுதான் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம். 94:9 கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உருவாக்கினவர் கேளாரோம். இங்கே தூரத்தில் நின்று கத்தி கொண்டிருக்கிறார்கள், இயேசுவே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவர் அவர்கள் மேலே மனதுருகுகிறார். மனதுருகி அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல விதங்களிலே அவர் அற்புதம் செய்திருக்கிறார். சிலரை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். தரையிலே உழ்மிழ்ந்து சேறு குழப்பி கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு. ஏன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லணும்னு அப்பொழுது வேலைக்காரன் பிழைப்பான். ஏன் ஒரு வார்த்தை சொல்லி அதை கண்ணை குணப்படுத்தியிருக்கலாமே இல்லையா. ஆக அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே செய்கின்றார். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். ஆசாரியாக இருந்தால் எங்களை வரக்கூடாதுன்னு சொல்கிறவன் கிட்ட வராத, எட்ட நில்லு, இந்த டைமில் தான் வரணும், இந்த டைமில் தான் போகணும். ஆக அவருடைய சில நேரங்களும் குறிக்கப்பட்டிருந்தது, இந்த நேரத்தில் வரணும், இந்த நேரத்தில் வரக்கூடாது. ஆக அத்தகைய சூழ்நிலையில் இங்கே அவர் போய் ஆசாரியருக்கு காண்பிக்க சொல்கிறாரேன்னு சொல்லி அவங்க மனம் ஒரு அங்கலாய்த்து இருக்கும். ஆனாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைக்கு இணங்கி அவருடைய பயணத்தை தொடர்கிறார்கள். போகின்ற வழியிலே அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது. காதை உண்டாக்கினவர் கேளாரும், கண்ணை உருவாக்கினவர் காணாரும். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் பெயர் வைக்கிறார். ஆதியாகமம் 16:17 நீர் என்னை காண்கிற தேவன். இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். கடந்த மாதங்களிலே நாம் சந்தித்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், ஏன் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்கின்ற அத்தகைய சிந்தனைகள் நமக்கு தோண்டி இருக்கலாம். உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நேற்று ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அது வயசானவங்களை பற்றி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். ஒரு கூன் விழுந்த அம்மா, அவரும் அந்த கத்தை தள்ள, வயசான ஒரு கூன் விழுந்த சகோதரி பெண்மணி, அவர் தாத்தா நடக்கவே முடியல, ஆனாலும் கைப்பிடிச்சி அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? ஆக அவர்களுக்கும் அந்த தன்னம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையில் கடவுள் அவர்கள் கூட பயணித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவள் மீண்டும் ஆசாரியனுக்கு போகின்ற வழியில் அங்கே சுத்தமாகின்றார்கள். நடைபெற்ற ஒரு சம்பவம், ஒரு போதகர் ஒருவர் தன்னுடைய அலுவல்களை முடித்து தன் வீட்டிற்கு திரும்புவதற்கு இரவு நெடு நேரமாகிவிட்டது.
கிட்டத்தட்ட பத்து மணி, நானும் பத்து மணி தான் போய் சேரும் போல் இருக்குது வீட்டுக்கு. ஆக பத்துன்றனால இதை பத்தை சொல்கிறேன், பத்து மணி ஆகிவிட்டது. அவர் தன்னுடைய துணைவியாருக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிப்பதற்காக தொலைபேசி அழைத்தார். இந்த மாதிரி நான் லேட்டாக வருவேன்னு சொல்கிறதுக்காக அவர் முயற்சி செய்தார். ஆனால் ரிங் போயிட்டே இருக்குது, அந்த அம்மா எடுக்கலை. இவர் பயந்து விட்டார். சரி, மற்றலாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு திருப்பி இன்னொரு தடவை கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி கால் பண்ணுறாரு. திருப்பி கால் பண்ணாக்கா அந்த அம்மா எடுக்கிறாங்க. எடுத்து நின்னங்க, சொல்லுங்கள், ஏன் இவ்வளோ நேரம்? இல்லைம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்துடுச்சு, அதனால் இப்போது முடிச்சுட்டு நான் கிளம்புறேன், இப்போ தான் நான் கிளம்புறேன், நான் முதலே பண்ணினேன், நீ ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, காலே வரல எனக்கு, எனக்கு காலே வரல. இல்லையே, ரெண்டு மூணு தடவை நான் பண்ணேன், ரிங் ஃபுல்லாக போய் கட் ஆகிடுச்சு, நீ எடுக்கலை. இல்லைங்க, நான் ஃபோன் பக்கத்துலேயே தான் நான் உட்காந்துட்டுருக்கேன், எனக்கு காலே வரல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு திங்கட்கிழமை அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. தொலைப்பு கைபேசிக்கு அழைப்பு வருகின்றது. அப்போது அழைக்கின்றவர் வேறு ஒரு வாலிபர் சகோதரன். ஐயா, இந்த மாதிரி நீங்கள் சனிக்கிழமை எனக்கு கால் பண்ணிங்க, சாரி உங்களுக்கு நான் வந்து இப்போ உடனே நான் பேச முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் எங்கே உங்களுக்கு நான் பண்ணேன்? என் மனைவிக்கில் நான் பண்ணேன். இல்லை, அந்த ஃபோன் அப்போ அந்த ஃபோன் காலை பார்த்தோன்னே அந்த காலர் ஐடியை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு. சரி சொல்லுங்க என்று சொன்னார். அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், பணப்பிரச்சனை, கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் அவர் சொல்லி, அந்த நேரத்தில் நான் தூக்கு போட்டுக்கலான்ட்டு இருந்தேன், அதுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன ஜபம் பண்ணேன், நான் கிறிஸ்தவனாக இருந்தும் ஆண்டவர் மேலே இருக்கின்ற அதீத நம்பிக்கையின் காரணமாக, ஆண்டவரே நீர் இருப்பது உண்மையானால் என் பிரச்சனைக்கு நீர் ஒரு முற்றுப்புள்ளி வையும் என்று சொல்லி ஜபித்து விட்டு நான் தற்கொலை செய்து கொள்ள நான் நினைத்தேன். நான் போகிற இடத்துல சரியாக பத்து மணிக்கு தொலைபேசி அடித்தது. அந்த காலர் ஐடியில் பார்த்தாக்கா சர்வ வல்ல தேவன் அப்படின்னு இருந்துச்சு. நான் பயந்து போயிட்டேன். நான் அதற்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடிய தற்கொலை எண்ணத்தை நான் நிறுத்தி கொண்டேன். எண் வந்து இந்த எண் ஆனால் பேர் வந்து சர்வவல்ல தேவன் வருது. ஆனால் தான் உங்களுக்கு நான் கால் பண்ண, நீங்கள் யார்? அப்போ நான் ஒரு சபையின் போதகர். அப்படியே, ஆமாம், என்னுடைய சபையின் பெயர் சர்வவல்ல தேவனின் கூடாரம் என்று நான் வைத்திருக்கிறேன். அந்த பெயரை வந்து இப்படி நான் ஸ்டோர் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஐயா, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த தேவன், நான் தற்கொலை செய்து கொள்ள இருந்தேன், பல பிரச்சனையின் காரணமாக, பல மனபாரத்தின் காரணமாக, மன அழுத்தத்தின் காரணமாக நான் தற்கொலை செய்து கொள்ள இருந்தேன். உங்களுடைய அழைப்பு மணி எனக்கு மீண்டும் ஒரு புதிய ஜீவனை, புதிய வாழ்வை, புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது. சரி, நீங்கள் நேராக வாருங்கள் என்று சொல்லி அந்த தம்பிக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவருடைய கடந்த கால வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே தீர்வு காண முடியும் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் கூறி அனுப்பினான். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? காதை உண்டாக்கினவர் இயேசு ஐயரே எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். காதை உண்டாக்கினவர் கேட்டார், கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? பார்த்தார். இவர்கள் தொழுநோயாளிகள், நீங்கள் போய் ஆசிரியர்கள் உங்களை காண்பியுங்கள். அப்படியே அவர்கள் சுகம் பெற்றார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத பிரச்சனைகள், இல்லை கடன் சுமைகள், அடுத்த நொடிப்பொழுது நான் என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார். அன்றியும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக அவருடைய அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒரு வழி அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மறுவழியை அவர் திறக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இங்கே சமுதாயம் அவர்களை புறக்கணித்தாலும் ஆண்டவர் அவளுக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் கர்த்தருடைய பாதபடியில் நாம் அதை இறக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பயணத்தை லகுவாக அவர் மாற்றி அமைக்கிறார். உண்டாக்கின தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆகவே இந்த மாதத்தையும் நம்மையும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். நம்மை காண்கின்ற தேவன், நம்மோடு கூட இருக்கின்ற தேவன், இமானுவேலராக நம்மோடு கூட இருக்கின்ற தேவன்,
नमें तमे वलम करम पटी वहीनवर आमीन कर्तमी वार्ते केटको यावर आशीर्वदिपार आम कत वार्ते केट नाम अनेवर नम्बे विश्वास निश्चय विश्वास प्रमाण अवक वान भूमियों काम का एल पड़तावर सर्व वलम पिता ओर देव विश्वासमाय देवन वरान कुमार येसु कृतव विश्वासें सकल उलगू उन्े तमद पिताे जनिपिकपर दैवल दैवानवर ज्योति ज्योतिवर मेय्देवन मेय्देवनवर उड़ाम जनिपिकपर पिताोड़े ओर तमुवर सकलत उवर मनिधन नमक नमक रक्षि उम्मीद परमंडल इन परशुद आवे कन्नी मनिधनार नमक पिंदी सिलुवैल अरियुंडु पाड़पट्टु अडक्कम पण्णप्पट्टार वेद वाक्यंगळिन्पडि मून्राम नाल उयिर्त्तेळुंदार परमंडलत्तु केरि पिदाविन् वलदु पारसिल वीट्टिरिक्कार उयिरुल्लोरैयुम் मरुतोरैयुम் न्यायंतीर्क्क மகிமையோடு திரும்ப வருவார் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன் ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன் பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்தானத்தை அறிக்கிடுகிறேன் மரித்தோர் உயிர்த்ததிலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன் ஆமீன் காணிக்கை பாடலாக கீர்த்தனை ஆறாவது பாடலை பாடுவோம் சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம் இந்த இசைத்தட்டோடு நாம் இணைந்து பாடுவோம் அப்பொழுது நம்மையும் கர்த்தருக்கென்று நாம் நேர்ந்து கொண்ட காணிக்கைகளையும் மற்றுமாக தோத்திர காணிக்கைகள் மாத சந்தா காணிக்கைகள் எல்லாத்தையும் நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம் கீர்த்தனை எண் ஆறு ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே மனதோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்கின்றோம் ஆண்டவரே இந்த மாதத்தையும் எங்களையும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த மாதத்திலே நாங்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை கர்த்தருடைய ஆவியினாலே நாங்கள் ஜெயம் சிறக்கத்தக்கதாக நீரே கிருபை தாரும் ஆண்டவரே பத்து அது முழுமை படைப்பு நிறைவு இசைவு என்கின்ற பல்வேறு பொருள்களை நாங்கள் சிந்தித்தோம் அரைகுறை மனிதர்களாக சமுதாயத்திலே குறைவாக எண்ணப்பட்ட மனிதர்களாக இருந்த தொழிநோயாளிகளை முழுமை பெற்ற மனிதர்களாக நீர் மாற்றினீர் அவருடைய விண்ணப்பத்திற்கும் கூக்குரலுக்கும் கர்த்தர் செவி சாய்த்து அவர்களை நீர் ஆண்டவரே கண்ணார கண்டு அவருடைய நிலைமையை உணர்ந்து நீங்கள் போய் உங்களை ஆசாரியிடத்தில் காண்பீங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தவர்களாக எல்லோரும் நலம் பெற்றார்கள் சுகம் பெற்றார்கள் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கிருபைகளை ஆசீர்வாதங்களை எண்ணி எங்கள் உள்ளத்தின் ஆழ்த்தமாக நன்றி படைக்கின்றோம் ஆனால் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு கஷ்டங்களிலே பல்வேறு சூழ்நிலையிலே கர்த்தரங்கள் ஜெபத்தை கேட்கவில்லையோ என்கின்ற ஒரு ஆதங்கம் எங்கள் உள்ளத்தில் எழுந்தது உண்டு இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன் கடவுளுக்கு தெரியாதோ என்று சொல்லி பல்வேறு முனங்கல்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஏக்கங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர் ஆமாண்டவரே கர்த்தாவே நீர் அதன் காலத்திலே சகலத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் அவசரப்படாதபடிக்கு ஆண்டவரே தவறு எங்கள் வாய் சொல்லினாலே ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் குலைச்சல் ஆக்காதபடிக்கு கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இனி கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ என்று சங்கீத 94:9 வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே நீரே எங்களை காண்கிற தேவன் எங்களுடைய கூப்பிடலுக்கு செவிசாய்க்கின்ற தேவன் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதனால் அவரில் அன்பு கூறுகிறேன் என்று 116 சங்கீத 1 வசனத்தில் வாசிக்கிற வண்ணமாய் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற பலனை நீர் தருவீர் என்று எங்கள் ஆண்டவரை விசுவாசித்து முழுமையுமாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் இந்த மாதத்தில் எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை நீர் ஆசீர்வித்து தாரும் அவற்றிலிருந்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செலவினங்களும் அது கடவுளுக்கு பிரியமாயிருக்க உதவி செய்தளும் ஆண்டவரே அந்த வருமானத்திலிருந்து உமக்கு நாங்கள் காணிக்கை படைக்கவும் எங்கள் குடும்பங்களை காப்பாற்றவும் எங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வோம் ஆண்டவரே ஞானமாக நீரை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே இந்த நாள் முழுவதும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற வேலைகளிலே கடவுளுக்கு பயந்து உண்மை உத்தமமாய்
நீதியும் நேர்மையா நாங்கள் பணியாற்றத்தக்கதாக நீர் கிருபை தாரும். இந்த நேரத்தில் தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களை நாங்கள் நினைக்கின்றோம். குறிப்பாக சுகவீனமாய் பலவீனமாக இருக்கின்ற சபை மக்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கல்வாரிகளுக்காக சிந்தின ரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் நீர் கழுவி சுகப்படுத்தீர்களும். ஆண்டவரை தொடர்ந்து கத்தாவே ஆராதனைகள் நடக்கின்ற வழியிலே அவர்களும் வழிபாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நீர் உண்டாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய கருத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் சந்திக்கின்ற மக்கள் மத்தியிலே உண்மை நாங்கள் சாட்சியாக நிலை நிறுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த உலகத்திலே உழைப்பதற்கு உழைப்பையும் அதன் மூலமாக எங்களுக்கு வருமானத்தை நீர் கொடுத்து எங்கள் குடும்பங்களை காப்பாற்ற உமக்கு காணிக்கை கொடுக்க பிறருக்கு நாங்கள் உதவி செய்ய இம்மட்டு எங்களை ஆசீர்வதித்த வழி நிறுத்த வந்திருக்காங்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உன் நாத்தின் மைமை கண்டு நாங்கள் அதை பயன்படுத்த நீரை அருள் தாரும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. எங்கள் ஆண்டவர் மறைமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாமடி கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். பரமண்டல எங்களுக்கு நல்ல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தமரத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னண்டு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளில் பிரவேசிக்கப்பட ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கு முடியவைகளே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் நன்மும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மனைவரோடு விசேஷமாக தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட யாவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தரங்களோடு இருப்பாராக, அவரும் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.